தேங்க்யூ ராஜ்மோகன். எல்லாருக்கும் வணக்கம், பிரஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். இந்த வருடத்தோட முதல் படம், போன வருடம் எனக்கும் ஜிவிக்கு நடந்த மாதிரி நடந்தது. என்னையும் வெள்ளிக்கிழமை நாயகின்னு கூப்பிட்டுருக்காங்க. பட் ஐ திங்க் கண்டிப்பாக அது நம்ம கையில் இல்லை. லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன், ஓடிடி, டிஜிட்டல், இந்த ஒரு ப்ரெஷர்னால தான் இது நடந்திருக்கும், நடந்துட்டுருக்கு. பட் congratulations GV for your Kalvan, which is released yesterday, and it's a romba nalla padam na paatha, enak romba pidichirundhathu. And firstly congratulations for that. And coming back to dear is very very dear to me. Enak romba dear ana oru padam appdin solalam. And indha padathula nadicha ellarkume oru thani thuvamana oru kadha paathram koduthirukanga. Tamil cinema la idhukku munadi varada oru appa kadha paathram. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற மாதிரி ஒரு கதாபாத்திரம் ரோஹிணி மேமுக்கு. என்னோட அப்பாவை நடித்த இளவரசன் சாருக்கு, என் அம்மாவை நடித்த கீதா மேமுக்கு, அப்புறம் நந்தினி, காளி வெங்கட், ஆர்ட் டைரக்டர், லிரிசிஸ்ட் எல்லாருமே இங்கே நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜெகதீஷ், என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாரு. என்னோட எல்லா படத்துலையும் ஜெகதீஷ் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கிறோம்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். அண்ட் அப்துலோட நான் இது ஒரு மூணாவது படம் நினைக்கிறேன். எனக்கு அப்துல் வந்து ஒரு விஷயம் சொன்னார் லாஸ்ட் டைம் ஒரு படம் நாங்கள் நடிச்சிட்டு இருக்கும் போது, சிஸ்டர் அப்படின்ற ஒரு படப்பிடிப்பில். ஐஸ்வர்யா ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னாரு. என்ன சொல்லுங்க அப்துல் அப்படின்னா, ஒரு செட்டே வந்து அழகா எவ்வளோ சந்தோஷமா எல்லா ஆக்டர்ஸுமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும்போது அந்த அந்த படம் சூப்பராக வரும் இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த விஷயம் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஞாபகம் வந்தது. பிகாஸ் இங்கே இதில் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே வந்து நாங்கள் செட்டுக்கு போனோன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. நானும் ரோஹினி மேம்லாம் உட்காந்து பேசணுன்னா கதை கதையாக பேசிகிட்டே இருப்போம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுறதெல்லாம் நான் அவ்வளோ அவங்கள அட்மையர் பண்ணி அவங்க பேச்சை நான் வந்து அவ்வளோ கேட்டு, தேங்க்யூ ஸோ மச் ரோஹினி மேம் ஃபார் ஷேரிங் யூ ஷீ சச் அ ஒரு அவங்க பேசுறது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அவ்வளோ நாலேஜபிளான ஒரு பர்சன் சம்மன். எனக்கெல்லாம் வந்து அவங்கள பார்த்தா அவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே இளவரசன் சாராக இருக்கட்டும், அண்ட் இந்த மாதிரி ஒரு மூவியோட செட்டே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த மாதிரி தான் இந்த படமும் வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அண்ட் என்னோட ஜேர்னி வித் டியர் இஸ் வெரி வெரி லாங். லைக் கடந்த ஒரு 3 வருஷமாக ஒரு ட்ராவல் இருந்திருக்கு. ஆனந்த் காஃபியில நல்லா தான் போட்டு கொடுத்தேன், சும்மா சொல்றாரு, நீங்க நெக்ஸ்ட் டைம் வாங்க மறுபடியும் போட்டு தரேன். ஓகே, ஆனந்த் இஸ் நாட் ஜஸ்ட் டிரெக்டர் ஃபார் மீ, ஹீஸ் ஆல்சோ வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட். எனக்கு மற்ற படங்கள்ல ஏதாவது ஒரு சஜஷன், ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு ஃப்ரெண்டா எனக்கு வந்து இந்த டிராவல்ல வந்து எனக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு நண்பரா எனக்கு வந்து கிடைச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்துல வந்து எனக்கு தீபிகா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த், யூ ஆர் ரியலி அ பிரில்லியன்ட் காய். அண்ட் ஐ லவ் யுவர் ரைட்டிங். ரைட்டர்ஸ் தான் இந்த காலத்தில் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, பட் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் தமிழ் சினிமா கிடைச்சது நிஜமாலேயே ஒரு பொக்கிஷன் தான். அண்ட் யூ வில் பி ட்ரெஷர்ட் ஆனந்த், ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். சார் அட்ட படம் கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, காஃபி வேணா, டீ கொடுக்க? ஓகே. And then coming back to my producer, Arun Thirupuraneni, all the way from Hyderabad. Such a lovely person. You know, you can see him. He's a one-passionate producer. You know, there are a lot of producers. And the producers are a lot of people. They are going to go to the cast. But I think in the way producers, we are going to go to the cinema. Because in a cinema, everyone is going to go to the cinema. நல்லா வரணும் அப்படின்றது தான் ஒரு மைண்ட் செட்டாக இருந்து வேலை செஞ்ச வருண். அண்ட் வருண் எனக்கு இன்னொரு படம் பண்ணியிருக்காரு, இட் இஸ் யட் டு ரிலீஸ், இட்ஸ் ஹிந்தி அண்ட் தமிழ், இட்ஸ் கால்ட் மானிக். ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் வருண். அண்ட் மை ட்ராவல் வித் வருண் இஸ் ஆல்சோ ஈக்குவலி, வருண் அண்ட் ஆனந்த் தான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு 3 இயர்ஸ் பேக் மீட் பண்ணேன். அண்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் வந்து எங்கள் கதாநாயகன் ஜிவி பிரகாஷ். ஸோ ஜிவி இல்லைன்னா ஐ திங்க் ஹீ இஸ் த மெயின் பில்லர் ஃபார் ஆர் ஃபிலிம் டியர். Thank you, dear GV, for doing dear and making it dear for all of us. You're a darling, and GV ki nijamaale na vande oru periya fan avaroda music. Na flight la paatha kada irukke pannalama appdinu ketten, enna madichu andha kadaiye kete indha padam vande GV. I can't think about anyone else. Ipa padam paakumbodhu
ஜீவி தவற வராத முறையில் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜீவி ஃபார் பீயிங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார், வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட். எனக்கு ஜீவி வந்து நிறைய விஷயத்துல எனக்குன்னா, நான் அவங்களோட சிஸ்டர் பவானியோட காப்பே ரணசிங்கம் படம் நடிக்கும் போது என்ன எனக்கு ஜீவி ஜீவி பத்தி அவ்வளவு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எனக்கும் அண்ணங்க ஒரு மூணு பேரு, இப்போ ஒரு அண்ணா இருக்காரு. அப்போ ஜீவியோட பிரதர் அவங்க சிஸ்டர் பாண்டிங் பார்க்கும்போது எனக்கு லைட்டா ஒரு புறம நிறைய வாட்டி வந்திருக்கு. நான் அது சொல்லியிருக்கேன் கூட ஜீவி கிட்ட. அண்ட் இப்போ ஒரு சின்ன ஒரு காமெடி நடந்தது, அங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருந்தோம், எல்லாரையும் ஸ்டேஜ்ல கூப்பிட்டாங்க, என்ன ஜீவி இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் யாரும் இல்லையோ, மியூசிக் டைரக்டர் கூப்பிடல. அதான் நானும் யோசிக்கிறேன், ஐஷோ மியூசிக் டைரக்டர் இல்ல நினைக்கிறேன் இந்த படத்துல பார்த்தா, அவர்தான் மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு, அது அவருக்கு தெரியல. சோ ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு, பட் நீங்க கண்டிப்பா ஒரு நல்லபடியா எழுதி சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்பிள், ஒரு ஃபேமிலி பாண்டிங் உள்ள ஒரு நல்ல ரைட்டிங்ல வர இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப 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 நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இந்த திரைப்படத்தை பத்தி முக்கியமாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா என்னப்பட்டது அப்படின்றது முதல்ல சொல்லிடுறேன் நான். ரொம்ப தேங்க்ஸ் மேம், நீங்க இப்படி சொன்னது ரொம்ப ஷாக்கிங்காகவும் ரொம்ப இன்பாதிர்ச்சியாகவும் இருந்தது. அதே மாதிரி வந்து என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா பட்டது அப்படின்னா வந்து இது லைவ் சவுண்ட் பண்ணியிருக்காங்க. விருமாண்டிக்கு அப்புறம் வந்து லைவ் சவுண்ட் பண்ணி நடிச்சிருக்கிற இந்த படம. இந்த படத்துல வந்து திரும்பி நான் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில நேரத்துல வந்து ஒரு அழுத்தமான உணர்ச்சிகளை லைவ் சவுண்ட் மாதிரி கேப்சர் பண்றது, திரும்பி ரீக்ரியேட் பண்றது டப்பிங்ல ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதுக்கு வந்து ஆனந்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும். ரொம்ப ரொம்ப ஒரு மெனக்கெடல் இருக்கணும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்புறம் வந்து அவர் தீர்மானமான ஒரு முடிவு இருந்தது அவர்கிட்ட, நான் வந்து இது லைவ் சவுண்ட் பண்ண போறேன் அப்படின்னு. அவருடைய ஃபர்ஸ்ட் மூவியும் லைவ் சவுண்ட் பண்ணி இருக்கிறதுனால ரொம்ப தைரியமா வந்து பண்ணாரு. அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தபோது வந்து இன்னும் சந்தோஷமா இருந்தது. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்த படம் ரொம்ப முக்கியமானதா எனக்கு படுது. தமிழ் சினிமாவுக்கு கூட வந்து இது ஒரு முக்கியமான படமா எனக்கு படுது. என்னன்னா டெக்னிக்கல்லி வந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட இதை தைரியமா முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய இடத்துல யாருமே வரல அப்படின்ற போது, இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து தைரியமா லைவ் சவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸும் முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து ஜிவி பிரகாஷ் இஸ் ஐ நோ ஐ எம் அ ஃபேன் ஆஃப் ஹிஸ் மியூசிக் அண்ட் இங்கே வந்து அஸ் ஐ பிகம் அ ஃபேன் ஆஃப் த பர்சன் ஹீ இஸ். அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹேட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. பாட்டு பார்த்த உடனே யாருக்குமே எதுவுமே ஒரு நெகட்டிவ் வேர்டே சொல்ல முடியாத ஒரு பர்சன். இந்த ஃப்ரைடே ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றதுல வந்து நான் நினைக்கிறேன் அவர் நடிக்கிற படங்கள் வேணும்னா வந்து கொஞ்சம் டைம் இருக்கும், பட் நீங்க மியூசிக் பண்ற படம் வர்றதுனாலதான் அப்படி நினைக்கிறாங்க போல இருக்கு, ஒவ்வொரு ஃப்ரைடேக்கும் படம் வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் கேட்டேன் கூட, நீங்க எப்படிங்க உங்களுடைய டைம் எப்படி மேனேஜ் பண்றீங்கன்னு அப்படின்னு. பட் ஹி டோல்ட் மீ அ வெரி இம்பார்ட்டன்ட் திங், என்னன்னா பண்ண வேண்டிய வேலையை அப்போ பண்ணி முடிச்சிருவேன், அதனால தான் வந்து என்னால் எல்லாத்தையும் பண்ண முடியுது அப்படின்னு. ஸோ என்னுடைய ரொம்ப ஃபேவரட் ஆக்டர்ஸ் அப்படின்றதுல ஒரு ஆக்டர் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ். ரொம்ப பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம் நம்மளுடைய இங்கிருந்து ஒரு நல்ல ஆக்டரை வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டர், அவளை வந்து இவ்வளோ அழகாக காமிச்சிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். And so, Ilavarasu sir, ma'am, Nandini, எல்லாருமே வந்து இந்த ஆக்சுவலாக லைவ் சவுண்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதுக்கு வந்து ரொம்ப கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொடியூசர், இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நம்ம எடுக்கிறோமே, இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக இருக்குமோ அப்படின்றத யோசிக்காம இது சொல்லப்பட வேணும் அப்படின்னு அவர் எடுத்திருக்காரு. அதுக்கு மெனக்கெட் இருக்காரு. ஒவ்வொரு முறையுமே வந்து ஒரு ஸ்கெட்யூலிங் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் வந்து டைரக்ஷன் டீம்னுடைய மிகப்பெரிய ஒர்க்கை நான் பார்த்துருக்கேன். அவர்கிட்டயே நான் வந்து ஆனந்த்கிட்ட சொல்லியிருக்கேன், ரொம்ப நல்ல டீம் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, இந்த ஒரு பாடல் பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான ஒரு சில்லுன்ற காற்று மாதிரி இந்த ஒரு கோடை காலத்தில் வரப்போகுது இந்த படம். எல்லாரும் பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போறீங்க, இருந்தாலும் இன்னும் நல்லா எழுதுங்க. தேங்க்யூ.